श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सत्तां सदा हृदि यस्य वाकृति पर्यन्ताय यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपं विज्ञान विस्नानन बद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकं प्रसादयति यस्तोक्तिः हीनपतिकां। उपवीतिनमूर्धपुण्ड्रपन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तम् शरणागत सार्थवाहमेडे शिखया शेखरीणं पतिं यतीनां। तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणाम् अन्तज्वरमशीशमते। எம்பெருமானாருடைய திருவவதார மகோத்சவம் எல்லா இடங்களிலும் விசேஷமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த சன்னிவேசத்தில் அடியேனும் எம்பெருமானார் விஷயமாக சிலவற்றை சொல்லி வாக் சாஃபல்யத்தை பெற்று தன்ய தன்யனாக விரும்புகிறேன். எம்பெருமானாருடைய அவதாரமே ரொம்ப கம்பீரமானது. தேசமெல்லாம் முகந்திடவே பெரும்போதூரில் சித்திரையில் ஆதிரநாள் பந்தி போன்றி ராசினி மேல் வாதியரை வென்று அரங்கர் கதியாக வாழ்ந்தருளுமெதிராசா முன் முகுசுரர்கோன் திருவரங்கத்தமுதனார் உன் பொன்னடி மேல் அசாதியாக போற்றி பேசிய நற்கலித்துறை நோற்றெட்டு பாட்டும் பிழையறவே எனக்கருள் செய் பேணி நீயே. சுவாமி தேசிகன் எம்பெருமானார் விஷயமான பாத்திரமாக பிரபந்தசாரத்தில் அருளி செய்த தேசமெல்லாம் முகந்திடவே பெரும்போதூரில் சித்திரையில் ஆதிர நாள் வந்து தோன்றி. இங்கேயும் தோன்றின்ற சப்தத்தை தான் சாச்சிருக்க அவதாரம் பண்ணிருக்க. எம்பெருமானார் அவதாரம் இருக்க லோகோபகாரமான ஒரு அவதாரம் என்பதாக சொல்கின்ற. ஆகையால பெருமாள் எப்படி தாம் பல அவதாரங்களை பண்ணி ஆசிரித்தால ரக்ஷணம் பண்றாரோ அதே மாதிரிதான் எம்பெருமானார் தன்னுடைய அவதாரத்தினால பெருமாள் பண்ணாத காரியத்தெல்லாம் பண்ணி நம்ம மாதிரி இருந்திருக்கிற அதி நேச்சர்களையும் அனுகிரகம் பண்றார் என்பது முக்கியமான விஷயம். இந்த இடத்துல ஒரு விசேஷம், ஆச்சாரியனுக்கும் பெருமாளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விசேஷத்தை, அதாவது ஆச்சாரியர்களுக்கும் இதர தேவதைகளுக்கும் இருக்கக்கூடிய விசேஷத்தை பார்க்கணும். சுவாமி தேசிகன் சங்கல்ப சூரியோதயத்துல அருளி செய்கின்றார், ஏகையை இவ குரோர் திருஷ்டியா துவாபியாம் வாபி லபே தயது நதத்து திசிருபிஹி அஷ்டாபிஹி சஹசிரேணாபி கசித் என்பதாக. ஏகையைவ குருஹோ திருஷ்டியா துவாபியாம் வாபி லபேதயது. ஆச்சாரியன் நம்மளுடைய அகவிருளை போக்குகிறவர். அவருடைய கட்டாட்சம் ஒரே ஒரு கட்டாட்சம் இருந்தா போறோம். ஆச்சாரியனுடைய கட்டாட்சம் ஒரு கட்டாட்சம்னு சொல்லப்படுவது அவருடைய தய கிருபை. ஆச்சாரிய கிருபை இருந்ததுன்னா போறோம், தய இருந்ததுன்னா போறோம், நாம எல்லாத்தையும் சாதிச்சுள்ளான்னு சாதி. ஏகையைவ குரோர் திருஷ்டியா
द्वाभ्याम वापि लभेत यत। द्वाभ्याम वापि आचार्य दिव्य मंगल विग्रह आचार्य ரெண்டு கண்களோட கூட நம்மள பிரத்யட்சமா கடாட்சிச்சாள்னாக்கா இந்த கடாட்சம் இருந்ததுன்னா போறோம். ஆச்சாரியாளுடைய தயையினாலும் ஆச்சாரியனுடைய கடாட்சம் இவைகள் இரண்டுனாலும் லபேத எது நாம் எதை பெறுகிறோமோ ந தது திசிருபிகி அட்டாபிகி சகசிரே நாபி கத்தெச்சு. அது திசிருபிகி மூன்று கண்களை கொண்டவனாக இருக்கின்ற சிவபெருமானாலையும் அதை கொடுக்க முடியாது. அட்டாபிகி எட்டு கண்களோடு இருந்திருக்கிற எண்கண்ணன் என்று சொல்லக்கூடிய பிரம்மாவாலையும் ஆச்சாரியர்கள் பண்ணும் அனுகிரகம் போன்ற அனுகிரகத்தை பண்ண முடியாது என்பது தாற்பயம். சகசிரேனாபி கஷ்டச்சிட்டு ஆயிரம் கண்களை உடையவன் இந்திரன் அவனாலையும் ஆச்சாரியன் மூலமாக நாம் பெறுவது எதுவோ அதை பெற முடியாதுன்னு சொல்லி. அப்போ ஆச்சாரியனுக்கு ஒரு விசேஷம் சொல்லப்பட்டிருக்கிறது, பெருமை சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஸ்லோகத்துல பெருமான சொல்லல, திசிரபிகி அட்டாபிகி சஹசிரேனாபின்னு சிவபெருமான் பிரம்மதேவன் இந்திரன் இவர்களை தான் சொல்லியிருக்காளே தவிர பெருமாளை சொல்லல. அதுக்கு காரணம் என்னன்னாக்க ஆச்சாரியன் வேற பெருமாள் வேற இல்லை. அத்தியாசீன துரங்க வக்ர விலச ஜிஹ்வாக்ர சிம்ஹாசனாது ஆச்சாரியாதிக தேவதாம் சமதிகாம் அந்யான் நம் அந்யாமகேன்னு சுவாமி தேசிகன் அறுதியிட்டு கூறுகின்றார். ஆகையால பெருமாளே தான் ஆச்சாரியனாக அவதாரம் பண்ற. இப்ப பெருமாள் வேற ஆச்சாரியன் வேற இல்லைனால ஆச்சாரியனுடைய கட்டாட்சம் தான் பெருமாளுடைய கட்டாட்சம். தயாதேவி ஆச்சாரியனாக அவதாரம் பண்ணி யாருக்கெல்லாம் அப்படிப்பட்ட ஆச்சாரிய கட்டாட்சம் ஆச்சாரியன் மூலமாக வரக்கூடிய தயாதேவியினுடைய கட்டாட்சம் ஏற்படுறதோ அவளுக்கெல்லாம் இஷ்ட சித்தின்றது, அவ நினைக்கிற காரியத்தினுடைய சித்தின்றது சீக்கிரமே ஏற்பட்டு போயிடுறது என்பது சொல்ற. தயாசகத்துல 50வது ஸ்லோகத்துல சொல்றச்சு ரொம்ப சாதாரணமா சொல்ற. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். தயாதேவி அவளுடைய ஸ்தானம் பெருமாளுடைய திருக்கண்கள்ல இருந்துருக்கா. இப்படி ஒவ்வொரு இடத்துல இருந்துட்டு ஒவ்வொரு சமயத்துல ஒவ்வொரு அவதார விசேஷங்கள்ல ஒவ்வொரு இடத்துலாம் இருந்துட்டு அனுகிரகம் பண்றான்றத சொல்லி சொல்ற. திவ்யா பாங்கம் திசகு கருணே ஏழு தேசிகாத்மா க்ஷிப்ரம் பிராப்தா விஷகிரி பதிம் சத்ரபந்தாதயஸ்தே. ஏழு சத்தேசிகாத்மா ஆச்சாரியாளாக இருந்துட்டு திவ்யா பாங்கம் திசதி கடைக்கண் பார்வைய யாரிடத்துல செலுத்துகிறாயோ க்ஷிப்ரம் பிராப்தா விஷகிரிபதி அவ எல்லாரும் திருவேங்கடமுடையான ரொம்ப சீக்கிரமாக அடைகிறார்கள். அதுதான பரம புருஷார்த்தம். அந்த பரம புருஷார்த்தத்தை தரக்கூடியது ஆச்சாரியருடைய திருஷ்டி கட்டாட்சம். ஆகையால ஆச்சாரிய ரூபமாக அவதாரம் பண்ணின எம்பெருமானார் அவருடைய கட்டாட்சம் இருந்ததுன்னா போறோம், நமக்கு வேற எதுவுமே வேண்டாம். எல்லா பலசித்தியும் ஏற்பட்டு போயிடும், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. எம்பெருமானார் அவதாரம் பண்றதுக்கு முன்ன இருந்த நிலை என்ன, எம்பெருமானார் அவதாரம் பண்ண பிறகு இருக்கக்கூடிய நிலை என்ன, இது ரெண்டையும் தான் நாம முக்கியமா பார்க்க வேண்டும். எம்பெருமானாருடைய அவதாரத்தை சுவாமி சாதிக்கிற திரிஜகத் புண்ணிய பலம் என்பதாக இப்போ
பெருமாள் ராவணாக அவதாரம் பண்ணார், கண்ணனாக அவதாரம் பண்ணார்னு சொன்னவனாக்க, தசரத சக்கரவர்த்தி புத்திரகாம எட்டி பண்ணு, கௌசல்ய மகாபதி வந்த பிரிய தபஸ்வினி, இவா ரெண்டு பேருடைய தபஸ்தனுடைய பலம் பெருமாளை நினைக்க வச்சு, பிதரம் ரோஜயாமாசன், தசரதர் எனக்கு அப்பாவாக இருக்கட்டும், தசரதருடைய மகனாக நான் பிறக்கிறேன் என்று பெருமாள் சங்கல்பிச்சு, அந்த சங்கல்பத்துக்கு காரணம் கௌசல்யனுடையும் தசரதனுடையவும் பிரிய தபஸ் புண்ணியம், இதுதான் காரணம். வசுதேவருக்கும் தேவகிக்கும் கண்ணன் பிறந்தார்னாக்க, மகனாக பிறந்தார்னாக்க, இவன் மூணு ஜென்மால மூணு அவ தபஸ் பண்ணிருக்கான், பெருமாளே தனக்கு குழந்தையாக பிறக்கணும்னு. அவளுடைய தபஸ்ஸு புண்ணிய பலம்தான் இங்கு கண்ணனாக பெருமாள் அவதரித்தார். இது லோக பிரசித்தம், இது எல்லாரும் சொல்ற விஷயம்தான். இங்கு எம்பெருமானாருடைய அவதாரம் எதனால ஏற்பட்டது என்று சொன்னாங்கன்னாக்க, அதுதான் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் த்ரிஜகத் புண்ணியம் பலம்னு சொல்றார். மூன்று லோகத்திலையும் இருந்திருக்கிற ஜனங்கள் மொத்த பேரும் செய்த புண்ணியம் இருக்க, அந்த புண்ணியத்தினுடைய பலன்தான் எம்பெருமானார் அவதாரம் பண்ணார் என்பது. சுதப்பிரகாசிகாச்சாரியர் சாதிக்கிறார், பவபயாபிதப்த ஜனபாகதேய வைபவ பாவிதாவதரணேன என்பதால், பவபய அபிதப்த, இந்த சம்சாரத்துல வழிநின்றிருக்குமே, என்னைக்கு நமக்கு இந்த சம்சாரம் நிவர்த்தி வரப்போறதுன்னு தெரியாத அதுலேயே மூழ்கி மூழ்கி எழுந்திருக்கோம். இதோட பயம், இந்த பயத்தினால அப்படியே நம்ம எல்லாரும் பொசுங்கி போறோம். இது சமுத்திரமா சொல்றது, நெருப்பா சொல்றது, சம்சாரத்தை இப்படி எல்லா விதமாக சொல்றது. இப்படிப்பட்ட நிலையில இருந்திருக்கிற ஜனங்களுக்கு பாகதேய வைபவ பாவிதாவதரணேன, இந்த ஜனங்களுடைய பாகதேயம், பாகதேயம்ன்றது புண்ணியம், புண்ணிய விசேஷத்தினால எம்பெருமானார் அவதாரம் பண்ணு சொல்லி சொல்ற. ஏதோ ஒருத்தருடைய புண்ணியமோ ரெண்டு பேருடைய புண்ணியமோ இல்ல, மூன்று லோகத்துல இருக்கிற அத்தனை ஜனங்களுடைய ஒரு புண்ணிய விசேஷம்தான் எம்பெருமானார அவதரிக்க பண்ணிட்டு என்று சொல்ற. லோகத்துல இருந்த நிலை, எம்பெருமானார் அவதாரத்துக்கு முன்ன இருந்த நிலை என்னன்னு, தத்துவஹித புருஷார்த்தங்கள், தத்துவ விஷயத்துல ஹிதம் எது புருஷார்த்தம் எதுன்றது ஒரு நிச்சய ஜானம் இல்லாத தலா தலா ஒவ்வொருத்தரும் ஒண்ணு ஒண்ணு சொல்லிருக்கு. எல்லா பிரமும் இருந்துங்க, சேத்தனா சேத்தனங்கள் தத்துவம்னு சொல்லச்சே, சேத்தன தத்துவம் அச்சேதன தத்துவம் ஈஸ்வர தத்துவம் என்று மூன்று தத்துவங்கள் சொல்லப்படுகின்றன. இந்த மூன்று தத்துவங்கள் விஷயத்துல ஜனங்களுக்கு உண்மையான ஞானம் இல்லாத இருந்தது அந்த சமயத்துல. ஹிதம், நமக்கு எது ஹிதம்னா, எம்பெருமானை அடைவதற்கு உபாயமாக சொல்லப்பட்ட பக்தி பிரபத்தி இதுதான், அதையும் அறியாத நிலை புருஷார்த்தம். இது நமக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாத நம்ம இருந்துட்டு இருக்கோம், இந்த சம்சாரத்துல வாழ்ந்துட்டு நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம்னு கேட்ட போனாக்க, இக்கரைக்கு அக்கறை பச்சைன்ற மாதிரி, இதோ இங்க ஏதோ சில சிரமங்கள் இருக்கா, இந்த சிரமங்கள் இருக்காதுனாக்க வேற ஊருக்கு போயிடுவோம், கிராமத்துல சிரமங்கள் இருக்குன்னா நகரத்துக்கு போயிடுறோம், நகரத்துல சிரமங்கள் இருக்குன்னாக்க அதனால இன்னும் பெரிய மகாநகரத்துக்கு போறோம், இப்படி ஒவ்வொரு இடமா போயிட்டு இருக்கும். கடைசியில் இந்த தேசத்தை விட்டு விதேசத்துக்கு போறோம்,
விதேசத்துக்கு போனா மாத்திரம் நமக்கு துக்கமே இல்லாத ஒரு சந்தோஷம் ஏற்படுறதுன்னா அங்கேயும் தான் எத்தனையோ சிரமங்கள். இது தெரியாத நம்ம இதை விட்டு அதை விட்டு அதை விட்டு போயிட்டு இருக்கோம். ஆனா சிரமமே இல்லாத துக்கமே அலசாத ஒரு ஸ்தலம் இருக்குன்னாக்க அது ஸ்ரீவைகுண்டம். நம்மளுடைய பரம புருஷார்த்தம் எதுனாக்க ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுதான் என்கிற ஒரு விஷயம். இதுதான் பரம புருஷார்த்தம் என்று சொல்லப்படுகிறது. இந்த விஷயத்துல எத்தனையோ கலக்கங்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலையில பூலோகத்துல இருக்கிறவாளுக்கு, சொர்க்காதி லோகத்துல இருக்கிறவாளுக்கு, சாதுக்களுக்கு இவெல்லாம் ஒரே சோகாக்கிராந்தாளா இருந்துருக்கு. இப்படி எது தத்துவம், எது ஹிதம், எது புருஷார்த்தம்னு தெரியாத லோகத்துல இருக்கிறவாள்லாம் தவிச்சுட்டு இருக்காளு. இவளுக்கெல்லாம் எப்ப விடிவு காலம் ஏற்பட போறதுன்னு தெரியலையேன்னு வேதனைப்பட்டு. அந்த சமயத்துல லோகத்துல இருக்கிறவ அத்தனை பேருடைய புண்ணிய பலமாக அவதாரம் பண்ணவ ஸ்ரீ பாஷ்யக்காரர் சுவாமி தேசிகன் ஒரே ஒரு வார்த்தை தான் திரிஜகத் புண்ணிய பலம்ன்றதுதான் சாச்சிருக்க, இவ்வளவு அர்த்தம் இருந்துட்டு. எது தத்துவம், எது ஹிதம், எது புருஷார்த்தம் என்கிற விஷயத்துல எது நாள் வரைக்கும் இருந்த பிரமங்களை எல்லாம் போக்கடித்து உண்மை நிலையை நமக்கு காண்பித்து புருஷார்த்தத்தை, பரம புருஷார்த்தத்தை பெறுவதற்கு வழிவகுத்தவர் எம்பெருமானார். ஆகையால மூன்று லோகத்துல இருக்கிறவர்களுடைய புண்ணிய பலனாக பெருமாள் அவதாரம். இங்க ஒரு கேள்வி கேட்கலாம், இந்த லோகத்துல இருக்கிற நம்மள மாதிரி இருக்கிறவர்களுக்கு வேணா சத்வஹித புருஷார்த்த உபதேசம் பண்ண, நமக்கு சரணாகதி பண்றதோ பக்தி யோகம் பண்றதோ அந்த ஹிதத்தை தெரிவித்த, ஆகையால நம்மளுடைய புண்ணிய பலமாக பெருமாள் பாஷிக்காரர் அவதாரம் பண்ணிருக்காருன்னு சொல்லலாம். ஆனா தேவதைகள் த்ரிஜகத் புண்ணிய பலம்னு சொல்லச்சு, தேவதைகளுடைய புண்ணிய பலமாக எப்படி பாஷிக்காருடைய அவதாரத்தை சொல்ல முடியும் என்று ஒரு சம்சயம். அந்த சம்சயத்துக்கும் ஒரு சமாதானம் இருந்தது. வேதத்தையும் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற தர்மங்களையும் பழிக்கின்ற ஒரு நிலை. அந்த நிலையில வேதத்தையே பிரமாணமாக ஒத்துக்கல, வேதத்தையே ஒத்துக்காத போயாச்சுன்னாக்க வேதத்துல சொல்லப்பட்ட தர்மங்கள் யாக யஜ்ஞாதிகளை போய் அத பிரமாணமா அவ ஒத்துப்பாளன்னா ஒத்துக்க மாட்டான். அப்ப யாக யஜ்ஞாதிகள் எல்லாமே பண்ணாதவளா போயிட்டா லோகத்துல யாருமே யாகம் பண்ணல, யாரும் ஒன்னும் நல்ல தர்ம காரியத்தையே பண்ணவே இல்லை. அதனால என்ன ஆயிடுத்து, நாம பண்ற தர்ம காரியத்தினாலதான தேவதைகளுக்கெல்லாம் பலன் போய் சேர்றது. நாம பண்ற ஆகுதி யாகங்கள்னால வரக்கூடிய ஆகுதியை தான் தேவதைகள் பெற்றுக்கொண்டு நமக்கு பலவிதமான பலன்களை அவர்கள் கொடுக்கிறாருன்னு சொல்லி சொல்றோம். அப்படி இருக்கச்சு அவளுக்கு வரவேண்டியது வந்து சேரலையா. யஜ்ஞாதினா மக்கரணு, யாகாதிகள் பண்ணாத போயிட்டாக்கா அவ்விய கவ்விய புக்குன்னு சொல்லக்கூடிய தேவதைகளுக்கெல்லாம் நம்மளால உயிர் பழிக்க முடியுமோ பழிக்க முடியாதோன்னு ஒரு பயம் வந்துடும். என்ன, யாரும் யாகம் பண்ணாதானே தேவதைகளுக்கு ஒரு நிலைப்பாடே ஏற்படும், யாருமே பண்ணல, என்ன பண்றது என்ன. அப்போ எம்பெருமானார் அவதரித்து சாஸ்திரீயமாக சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட செயல்கள் எல்லாமே செய்ய வேண்டியவைதான் என்பதை
நிலைநாட்டினர். ஆகையால தேவதைகளுடைய புண்ணிய பலமாக எம்பெருமானார் அவதரித்தார் என்று சொல்றதுல ஒண்ணுமே தப்பு கிடையாது. எம்பெருமான் எப்படி எழுந்திருக்கார், எம்பெருமானாருடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை சேவை, எம்பெருமானாருடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை சேவிக்க செய்ய அவருடைய தய திருமுக மண்டலத்திலையும் திருக்கண்களிலையும் அப்படியே தெரியும். ஆஹ்லாத சீத நேத்ராம்புகு புலகீகிருத காத்திரவான் சதக சதா பரகுணாவிஷ்டகம் திரஷ்டவியா சர்வதேகி பிஹி, எல்லாரும் பெருமாளை சேவிக்கணும்னு சொல்லி பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகம் அர்ச்சாமூர்த்தியாக இருந்திருக்கிற எம்பெருமானார் தான் நாம் எம்பெருமான நாம சேவிக்கிறோம், பெருமாளை சேவிக்கிறோம். அப்படி சேவிக்கச்சு எப்படி சேவிக்கணும்னாக்க, அதாவது பெருமாளை சேவிக்கச்சே எப்படி சேவிக்கணும்னாக்க, ஒரு பெரிய சந்தோஷம் நமக்கு பெருமாளை சேவிக்கிற பாக்கியம் கிடைச்சிருக்கேன்ற ஒரு சந்தோஷம், கண்கள்ல ஆனந்த பாஷ்பத்தோட சேவிக்கணும். இப்படி சேவிக்கணும்னு எம்பெருமானுடைய குணங்களிலே ஈடுபட்டு சேவிக்கணும்னு சொல்றது. அதே மாதிரி மூன்று லோகத்தில் இருக்கிறவர்களும் பாஷ்யக்காரர் ராமானுஜரை சேவிச்சு அவருடைய திருமேனியை சேவிச்சதுனாலேயே உஜ்ஜீவனம் கிடைச்சிடுதான் அவ எல்லாருக்கும். ஆகையால திரிஜகத் புண்ணிய பலம்னு சொல்லுவாங்க. நாம பெருமாளை சேவிக்கணும்னா பெருமாளை சேவிக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் பண்ணிருக்கணும். நினைச்ச மாத்திரத்தினாலெல்லாம் பெருமாளை சேவிக்க முடியாது. எங்கெங்கயோ நாம இருந்துட்டு இருக்கோம், இருக்கிறவாழால அந்தந்த கஷேத்திரத்துல போய் திருவேங்கட முடியாமல் சேவிக்கணும், தேவ பெருமானை சேவிக்கணும், ரங்கநாதனை சேவிக்கணும்னா நினைச்சிருந்த உடனே சேவிக்க முடியறதுன்னா முடியல. அங்கங்க இருக்கிறவாழையிலே கூட சேவிக்க முடியல, அதுக்குன்னு ஒரு பாக்கியம் பண்ணிருக்கணும். அப்படிப்பட்ட பாக்கியம் பண்ணிருக்கிறவா எம்பெருமானாரை சேவிக்கிறதுக்கு ராமானுஜரை சேவிக்கிறதுக்கும் ஒரு பாக்கியம் பண்ணிருக்கணுமா உடையவரை சேவிக்கிறதுக்கு. அவர் இங்க அவதாரம் பண்ணதுனால திரிஜகத் புண்ணிய பலம்னு சொல்ற அவரை சேவிக்கக்கூடிய பாக்கியம் பெற்றதுன்னு. சரணாகதி சாஸ்திரம் உபதேசம் பண்ற கண்ணன் சர்வதர்மான் பரித்தியஜன்னு கர்ம ஸ்லோகத்தை சொல்லி அகந்தா சர்வ பாப்பேபியோ மோட்சயிஷ்யாமி மாசிதான்னு சொல்லி இந்த சர்வதர்மான் பரித்தியஜன்னு சொல்றதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அர்த்தம் சொல்லிட்டு போயிட்டு சர்வ தர்ம பரித்தியாகம்னு சொல்லி யாரெல்லாம் சரணாகதி பண்றாளோ அவள்லாம் இனிமே சந்தியாவனமே பண்ண வேண்டாம், சாஸ்திரோக்தமான கர்மாக்கள் எதையுமே பண்ணவானான்னெல்லாம் ஒரு அர்த்தத்தை கல்பிக்கிறாவா எல்லாரும். இப்படி சில பேரால பெருமாள் சொன்ன வார்த்தைக்கே அபார்த்தம் வேறொரு பொருள் பிரமிச்சுண்டு பெருமாள் எந்த எண்ணத்துல சொன்னேன்றதை தெரிவிக்காமல் வேற ஒரு அர்த்தத்தை கல்பிச்சு இதனால யாக யஜ்ஞாதிகள்லாம் பண்ண முடியாத போயிட்டு அந்த சாத்விக பிரகிருதிகளாக இருந்துருக்கிற பூம் பிராமணோத்தமாள் இருக்காள் அவளுக்கும் உஜ்ஜீவனம் இல்லாத இருக்கிற ஒரு சமயத்துல ரமஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை யதாவஸ்திதமான அர்த்தத்தை எம்பெருமானார் லோகத்துல இருக்கிறவாளுக்கு காண்பிச்சு கொடுத்த. உலகத்துல இருந்துருக்கிறவா எல்லாரும் சோக்கிச்சுருக்க, ஐயோ கண்ணனுடைய அபிப்பிராயத்துக்கு விபரீதமான அபிப்பிராயத்தை இவர்கள்லாம் சொல்லி லோகத்துல இருக்கிறவா மொத்த பேரையும் ஏமாற பண்ணுகிறாளேன்னு நினைக்கிறார். அந்த சமயத்துல பெருமாள் எம்பெருமானாரை அவதரிப்பிக்க பண்ற அவர் கீதா பாஷ்யத்துக்கு வியாக்கியானம் பண்ற வியாக்கியானம் பண்ணி கீதைக்கு வியாக்கியானம் பண்ற அதுதான் கீதா பாஷ்யம் என்று சொல்லப்படுகிறது. அதெல்லாம் சர்வதர்மான் பரிச்சர்ச்சியாக்கு அர்த்தத்தை என்ன அர்த்தம்ன்றத விஸ்தாரமா சாதிக்கிறார். அதோட மாத்திரமில்லை
இதனுடைய அர்த்தத்தை சரணாகதி கத்தியத்திலையும் தானும் அனுஷ்டிச்சு காண்பிச்சு நமக்கும் காண்பிக்கிறவர். இதனால எம்பெருமானாருடைய அவதாரம் த்ரிஜகத் புண்ணிய பலம் என்று சொல்லப்படுகிறது. அவர் உபவீதத்தை தரிச்சின்றிருக்க, ஊர்தபுண்டத்தை தரிச்சின்றிருக்க, திருதண்டத்தை கையில தரிச்சின்றிருக்க, சரணாகத சாஸ்தவாகம் பிரபன்ன சமூகங்கள், பிரபன்ன ஜனங்க அவளுக்கெல்லாம் நிர்வாகராக எம்பெருமானார் எழுந்திருக்கு. நம்மாழ்வாரு நாம எல்லாரும் சொல்றோம் பிரபன்ன ஜன சந்தான கூட்டஸ்தர் என்பதா. எதனால சொல்றோம்? நம்மாழ்வார் ஸ்வயம் தான் யோகியாக இருந்து கொண்டு பக்தியோகத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு சாமர்த்தியம் இருந்தாலும் கூட அகலகில்லேன் நிறையும் என்று அலர்மேல் மங்கையுரை மார்பா நிகரில் கோழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரி ரமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ்ந்து இல்லாவிடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று சரணாகதியை அனுஷ்டித்து திருவேங்கடமுடியான் திருவடி வாரத்தில் சரணாகதியை அனுஷ்டி சரணாகதியை அனுஷ்டித்து தான் அனுஷ்டித்தது மாத்திரமல்ல தான் அனுஷ்டித்தத கிரந்தரூபத்துல காண்பிச்சு எல்லோரையும் அனுஷ்டிக்க பண்ணார். இங்க ஒரு விஷயம் பார்க்கணும், யாரெல்லாம் பக்தியோகம் பண்றதுக்கு சமர்த்தாளா இருந்திருக்காளோ அவளை பக்தியோகம் தான் பண்ணணும், இயலாதவர்கள் தான் சரணாகதி பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அப்படி இருக்கச்சே நம்மாழ்வார் பக்தியோகம் பண்றதுக்கு சாமர்த்தியம் இருந்தாலும் எதுக்காக சரணாகதி பண்ணேன்னு கேட்டோம்னா, அடுத்த ஒரு விஷயம் இருக்கு, விளம்பக்ஷமர் விளம்பாட்சமர்னு சொல்லுவோம். பக்தியோகம் பண்றவாளா இருந்தாலும் கூட பக்தியோகம் பண்ணாக்க பிராரப்த கர்மாவசானத்துல நம்ம பண்ண இப்ப எது பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோ அந்த கர்மாவனுடைய இறுதியில தான் மோட்சம் வரும். அவ்வளவு நாள்லாம் மோட்சம் பெறாமல் இந்த சம்சாரத்திலேயே உழல்வதற்கு விரும்பாமல் நாம இருந்தோம்னாக்க அவளும் சரணாகதி பண்ணலான்றது. அந்த சரணாகதி சாஸ்திரத்தினுடைய உண்மை நிலைய அறிவிப்பதற்காக தான் சரணாகதி பண்ண நம்மாழ்வார். அதே மாதிரிதான் எம்பெருமானாரும் சரணாகதியினுடைய யதாவஸ்திதமான ஸ்வரூபத்தை அறிவித்து சர்வதர்மான் பரித்தியஜேன்னு சொல்லுக்கு அந்த இடத்துல சரணாகதிக்கு அஞ்சு அங்கங்களோடு இருக்க வேண்டியவை இதெல்லாத்தையும் நல்லா தெரியப்படுத்தி அதை தானே ரங்கநாதன் இடத்துல அனுஷ்டித்து காண்பித்து அச்சனோதிகி சாஸ்திரார்த்தான் ஆச்சாரே ஸ்தாபயத்தபி ஸ்வயம் ஆச்சரதே பத்மா. சாஸ்திரார்த்தத்தை தெரிஞ்சுட்டு அதை உபதேசம் பண்றதோட மாத்திரம் நிற்காமல் தானும் அனுஷ்டித்து காண்பிக்கிறது தான் ஆச்சாரியனுடைய ஒரு செயல். அதை எம்பெருமானார் காண்பித்தார். ஆகையால எம்பெருமானார் தான் அனுஷ்டித்த சரணாகதி அந்த சரணாகதியில அந்த காலத்துல யாரெல்லாம் எம்பெருமானாரோட சம்பந்தப்பட்டவர்களாக இருந்திருந்தாலோ அத்தனை பேருக்கும் உஜ்ஜீவனம் ஏற்பட்டது. இதுல முதலையாண்டான் குறிப்பிடுவதாக சுவாமி தேசிகன் ரகசியத்ரை சார்ந்த ஒரு விஷயத்தை சாதிக்கிறார். ஒரு சிம்மம் ஒரு மலை உச்சியிலிருந்து இன்னொரு மலை உச்சிக்கு தாண்டும் பொழுது அந்த சிம்மத்தின் சரீரத்துல ஒட்டி கொண்டிருக்கிற சின்ன சின்ன ஜந்துக்கள், கொசு மாதிரி இருக்க பூச்சிகள், கொசு அந்த ஜந்துக்களும் கூட தன்னுடைய தனி பிரயாசம் இல்லாமல் தான் யாரை சார்ந்திருக்கிறோமோ ஆச்சாரியன் ஆச்சாரிய ஸ்தானத்துல அந்த சிம்மம் அதனுடைய பிரயாசத்தினாலேயே இந்த மலையிலிருந்து அந்த மலைக்கு அதுவும் தாண்டிடும்.
அதே மாதிரிதான் எம்பெருமானார் காலத்துல இருந்து எம்பெருமானாரை ஆசிரியத்தவர்கள் எத்தனை பேர் உண்டோ அத்தனை பேரும் உய்ய வழிவகுத்தவர் எம்பெருமானார். ஆகையாலதான் சரணாகத சாத்தவாகம் என்பதாக இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். சிகையா சேகரிணம், சிக அவர் தலையில குடுமி வச்சிருக்கார், சிகையோட இருக்கும், மொட்டை அடிச்சுக்கூடாது, சன்னியாசின்றதுக்கு அப்புறம் மொட்டை அடிச்சுக்கூடாது. அப்படி சிகையோட எழுந்தருள் இருந்திருக்கிறவர், அது அலங்காரமாக அவருக்கு அலங்காரமாக இருக்கிறது சிக்கம். அப்படிப்பட்ட யதீனாம் பதின் கீழே யதிகளுக்கெல்லாம் தலைவனாக இருந்திருக்கிற எம்பெருமானாரை வணங்கிட்டு என்ன சொல்ற, இதிலிருந்து ஏற்படுறது என்னன்னாக்க எம்பெருமானார் காண்பித்த வழிகள் இதுதான் முக்கியமானது. சரணாகத சார்த்தவாகமீடே சிகையா சேகரிணம் புத்தினம், எம்பெருமானாருடைய அவதாரத்திற்கு முன்பு இருந்த நிலை என்னன்றத பார்க்கணும். அதை கொண்டுதான் எம்பெருமானார் ஸ்தாபனம் பண்ணிருக்காரு, எதெல்லாம் எப்படி எப்படி ஸ்தாபனம் பண்ணிருக்கேன்றது பார்க்கணும். சக்கச்சமணரும் சாக்கிய பேய்களும் தாழ்ஷடையோன் சொற்கற்ற சோம்பரும் சூனியவாதரும் நான்மறையும் நிற்க உரும்புசை நீகரும் மாண்டனர் நிகிநிலத்தே முற்கற்பகம் எம்மி ராமானுஜமுனி பேர்ந்த பின்னே. ராமானுஜர் அவதாரம் பண்றதுக்கு முன்ன இருந்த நிலைய அமுதனார் இந்த பாத்திரத்தினால சாதிக்கிறார். தர்க்கச்சமணரும் சாக்கிய பேய்களும் தாழ்ஷடையோன் சொற்கற்ற சோம்பரும் சூனியவாதரும் தர்க்கச்சமணம் பேதாபேதத்தை சொல்ல புதர்க்கவாதி ஜெயின மதம் சொல்ல ஜெயினங்கள்லாம் வந்து சப்தபங்கிவாதம்னு சொல்றோம், சியாதஸ்தி சியாம் நாஸ்தி சியாதஸ்தி ச நாஸ்திச்ச இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அவளுடைய வாதங்கள்லாம் பார்த்தோம்னாக்க எல்லாத்துக்கும் ஒரு லாஜிக்கல் ரீசன் இங்க இருந்து அவ சொல்லத்தே சொல்லுவா. வேதங்கள்லாம் என்ன ஹிம்சாரூபம் ஹிம்சாத்மகமான ஒரு செயலை உடைத்தானதாக இருக்கு வேதத்துல சொல்லப்பட்ட யாகங்கள்லாம். அதனால வேதத்தை பழிப்பா, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற கர்மாக்களை யாகாதிகளை பழிக்கிறா, இப்படி அதுக்கெல்லாம் ஒரு காரணத்தை கல்பிச்சுண்டு எல்லாரையும் ஏமாத்திருந்தா அந்த காலத்துல. பௌத்த அவளே ஒரு பேய் மாதிரி பிசாசு மாதிரி ஆகும், அவளை ஏன் பேய்னு சொல்றாருனாக்கா உபதேசம் பண்ண ஆச்சாரியனையும் குருவையும் மீறி அவன் சில காரியங்கள்லாம் அவன் அப்படியே தலை விரித்து ஆடுறான். தாழ்ஷடையோன் சொல்கற்ற சோம்பருதம் பாசுபத்தார் பசுபதி என்று சொல்லக்கூடிய சிவபெருமான் அவருடைய மதத்தை ஆசிரியச்சவர். அவள்லாம் ஜகத்துக்கெல்லாம் நிமித்த காரணமாக பசுபதிய சொல்றா, உபாதான காரணமாக பிரதானத்தை ஒத்துக்கிறார். இப்படி ஏதோ மாத்தி மாத்தி சொல்ற அவளுக்குன்னு சில கர்மாக்கள் அவ ஏதோ சொல்லிட்டு இருக்காளே தவிர வேதத்துல சொல்லப்பட்ட யாக யஜ்ஞாதிகள்லாம் ஒத்துக்கிறது. அதுக்கு காரணம் என்னன்னா அவளுடைய சோம்பேறித்தனம். அந்த ஆகமத்தை பின்பற்றுபவர்கள் சோம்பருதம் அவள்லாம் வைதிக நெறிய அனுசரிக்கிறதுக்கு சோம்பிண்டு வேற ஏதோ ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்கவா அவள். சூனியவாதரதம்
சர்வசூன்யவாதி பௌத்தர், எதுவுமே இல்லை லோகத்துலன்னு சொல்றவா அவர். இப்படி புத்த மதத்தை சேர்ந்தவர்கள் இவெல்லாம் பாக்கியர். நான்மறையும் நிற்க குறும்புசை, நான்கு வேதங்கள், இப்படிப்பட்ட வேதத்துக்கு புறம்பான மதங்கள் கீழே சொன்னது, ஜெயின மதம், சாக்கிய மதம், இதெல்லாம் சூன்யவாதம், இதெல்லாம் நான்கு வேதங்களும் இருந்துட்டே இருக்கட்டே கூட வேதத்துக்கே விபரீத அர்த்தத்தை கல்பிக்கிறார். வேதத்தில் வேதமே பயப்படுறதான் சமயத்தில் விபேதி அல்பஸ்ருதாத்து, சரியா தெரிஞ்சுக்காதவா, ரெண்டும் கிட்டானா தெரிஞ்சின்றவா இருந்தாள்னாக்க அவளிடத்துல வேதமே பயப்படுறதா. என்ன மாம் அயம் பிரதரிஷ்யதி, என்ன இவாள்லாம் ஏமாத்திருவான், இவ என்ன சொல்லிருக்காளோ சொல்லிருக்கிறத சொல்லாத, வேதத்துல என்ன சொல்லிருக்கோ பெருமாளுடைய திருவுள்ள எஸ் நிஸ்வசிதம் வேதம், பெருமாளுடைய மூச்சு காத்துதான் வேதம், பெருமாளுடைய எண்ணத்தை சொல்லாத தானா இதுதான் வேதத்துல சொல்லிருக்குன்னு சொல்ற மாயாவாதிகள், மிருஷாவாதிகள், இவெல்லாம் பேதாபேதவாதிகள். இப்படி இருக்கிறவாள்லாம் வேதத்தினுடைய அர்த்தத்தை, வேதத்தை ஒத்துக்க வேண்டியது, பிரமாணமா ஒத்துக்க வேண்டியது, ஆனா வேதத்துல இப்படி சொல்லல என்று சொல்றது. இப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இருந்தது. நீநிலத்தே பொற்கற்பகம் எம்மி ராமானுஜமுனி பேர்ந்த பின்னே, பாரிஜாத விரட்சமாக வேண்டிட்டெல்லாம் தரும் பாரிஜாத விரட்சமாக இருந்திருக்கிற எம்மி ராமானுஜமுனி நம் யதிராஜர், அவர் பெயர்ந்த பின்னே இங்க அவதாரம் பண்ணின உடனே இந்த சமயங்கள் எல்லாம் பாண்டன எல்லாம் போயிடுத்துன்னு சொல்றார். அப்போ பாஷ்யக்காரருடைய அவதாரத்துக்கு முன்ன இருந்த நிலை தலா தலா ஒவ்வொன்னு சொல்லிட்டு இருந்தா தத்வகித புருஷார்த்தங்கள்ல உண்மையான ஞானம் இல்லாதவர்களாக தான் எல்லாரும் யாரும் சொல்றவாளே. ஆளவந்தார் ஸ்தோத்திரத்துல ரெண்டு ஸ்லோகம், பராசரருக்காக ஒரு ஸ்லோகம், நம்மாழ்வாருக்காக ஒரு ஸ்லோகம், மீதி எல்லாம் பகவத் விஷயமான ஸ்லோகங்கள் தான். தத்வேன யச்சிதீஸ்வர தத்வபாவ போகாபவர்க ததுபாய கதீருதாரஹ சந்தர்ஷயன் நிரமிமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராஜ. பராசரருக்கு மாத்திரம் தனியா ஒரு ஸ்லோகம் பண்ணி அவரை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு காரணம் என்னன்னு, சிதசிதீஸ்வர தத்வபாவ போகாபவர்க ததுபாய கதி உதார தத்துவேன சந்தர்சையன் நிரமிமீத புராண ரத்னம். பராசரர் தான் விஷ்ணு புராணத்துல சேத்தனம் அச்சேத்தனம் ஈஸ்வரன் என்று சொல்லக்கூடிய மூன்று தத்துவங்களுடைய உண்மையான நிலை, அவற்றினுடைய சொரூபம் ஸ்வபாவம் இவை எல்லாவற்றையும் தெரிவித்தார். போகாபவர்க்க ததுபாய, போகம் என்ன அபவர்க்கம் என்ன, திரிவர்க்கம் அபவர்க்கம்னு சொல்றது, தர்மார்த்த காமம் இது மூணும் திரிவர்க்கம்னு சொல்றது, அபவர்க்கம்ன்றது இந்த மூன்று வகையை காட்டிலும் மேம்பட்டதாக இருக்கின்றது, அதுதான் மோட்சம். மோட்சம்னா என்ன, போகம்னா என்ன, இதை நல்லா தெளிவுபடுத்துறது. அது முன்ன அதை தெரிஞ்சின்ற பிற்பாடு தானே அது வேணும் வாழான்றதை பத்தி அதுல ஒரு ஈடுபாடு வரும்.
तत्वेन यच्चिदचिदीश्वर तत्स्वभाव भोगापवर्ग तदुपाय गतिरुदारः संदर्शयन् निरमिमेत पुराण रत्नम। पराशर முனிவருக்கு ஒரு பிரணாமத்தை தெரிவிக்கிறார் களவந்தர். எந்த காரணத்தினால? சேதனம் அச்சேதனம் ஈஸ்வரன் என்று சொல்லக்கூடிய மூன்று தத்துவங்களுடைய உண்மை நிலையை சந்தர்சயன் நன்று அறிந்து கொண்டவராக இருந்திருக்கிறார். தத்ஸ்வபாவம் ஸ்வரூபம் ஸ்வபாவம் அவற்றின் தன்மை எல்லாவற்றையும், போகம்னா என்ன அபவர்க்கம்னா என்ன, போகம் என்று சொல்லிச்சு தர்மார்த்த காமங்கள் போகும், இவை மூன்று, இதுக்கு திரிவர்க்கம்னு சொல்றோம், இவற்றை காட்டிலும் வேறுபட்டதாக இருந்திருக்கிறது அபவர்க்கம் மோக்ஷம். மோட்சத்தினுடைய சொரூபம் என்ன, மோட்சத்துல போய் என்ன பண்ண போறோம், ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனா என்ன பண்ண போறோம், அந்த விஷயத்துல சொல்லச்சே மோட்சத்துக்கு வரச்சே அபவர்க்க சப்தத்தினால மோட்சத்துல ஸ்ரீவைகுண்டத்துல போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறது தான் அபவர்க்க உபாயம். கைங்கரிய ரூபமான புருஷார்த்தத்தை அடைவதற்கு உபாயம் என்ன, பக்தி பிரபத்தி இவற்றை எல்லாம் தான் தெரிஞ்சின்றதோட மாத்திரமில்ல, நன்னா தெரிஞ்சின்றதோட மாத்திரமில்ல, புராண ரத்னம் நிரமிமேத விஷ்ணு புராணம் என்று சொல்லக்கூடிய சோத்திர ரத்னம் புராண ரத்னம் மந்திர ரத்னம் என்று மூன்று ரத்னங்கள் சொல்லப்படுகின்றன. புராண ரத்னம்ன்றது எல்லா புராணங்களுக்கும் ரத்னமாக திகழ்வது விஷ்ணு புராணம். அந்த விஷ்ணு புராணத்தை பராசரர் பண்ணுது, இது உதாரமான குணம். தான் பெற்ற பேர் இந்த உண்மை நிலையை அறிவது எல்லாரும் அறியணுன்றதுக்காக புராண ரத்னத்தை அவர் பண்ணார். தஸ்மை நமோ முனிவராய பராசராயன்னு சொல்லி பராசர மகர்ஷிக்கு ஒரு தனி பிரணாமங்களை தெரிவிக்கிறார். மாதா பிதா யுதயஸ்தனையா விபூதி சர்வம் எதைவ நியமேன முதன்மையானு சொல்லச்சு நம்மாழ்வாருக்கு ஒரு தனி ஸ்லோகம். நம்மாழ்வார் காண்பிச்சு கொடுத்தது பிரபத்தி மார்க்கம், பிரபன்னஜன சந்தான கூட்டஸ்தன்மை பேரு. ஆகையால பக்தி மார்க்கம் பிரபத்தி மார்க்கம் ரெண்டையும் காண்பிச்சு கொடுத்த ரெண்டு மகாபுருஷர்களுக்கு தனியா ஒரு ஸ்லோகத்தை, ஒவ்வொருத்தருக்கும் பராசரருக்கு ஒரு ஸ்லோகம், நம்மாழ்வாருக்கு ஒரு ஸ்லோகம்னு ஆளுந்தார் ஸ்தோத்திரத்துல அருளி செய்திருக்க. இவர் ரெண்டு பேரும் பண்ணத்த எம்பெருமானார் பண்ணிருக்கு, அதுதான் விஷயம். ரெண்டு பேர் காண்பிச்ச வழியையும் நடைமுறையில கொண்டு வந்தவர் எம்பெருமான், அதுதான் எம்பெருமானார் காட்டின வழி. சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், தன்னுடைய அனுஷ்டானத்தினாலையும் தன்னுடைய சீசூக்திகள்னாலையும் எம்பெருமானார் பராசர மகர்ஷியும் நம்மாழ்வாரும் காண்பிச்ச வழிய நமக்கு காண்பிச்சு கொடுப்போம். முனி பகுமத சாரா முக்தி நித்ரேணிகேயம் சஹ்ருதய ஹ்ருதயானாம் சாஸ்வதி திஷ்ட சித்தி சமித விமித கேத சஞ்சமீந்திரஸ்ய சூக்தி பரிசித கஹனானஹ பிரஸ்னுவீத பிரசாதம். இத்ராஜ சப்தத்தில எம்பெருமானருடைய சீசுக்திகளுடைய பெருமையை தெரிவிக்கிறது. புனி முனி பகுமத சாரா எல்லா முனிகளாலேயும் கொண்டாடப்பட்டது, அவளாலே பகுமதி அவள் இப்படி இருக்கிறது தான் விசேஷம்னு சொல்லப்பட்டது இருக்க அதனுடைய சாரம். இங்க முனைன்றதுனால கடகோபமுனி நாசமுனி யாமுனமுனி இப்படி இவெல்லாம் சொல்ற, இன்னும் கேட்டா போதாயன போன்றவர்கள்லாம் சொல்ற. அப்போ அவளுடைய சாரார்த்தம் தான் எம்பெருமானாருடைய சீசூக்தி.
भगवद्बोधायनकृतां विस्तीर्णां ब्रह्मसूत्रवृत्तिं पूर्वाचार्याः सन्तिच्छुतुः तन्मतानुसारेण सूत्राक्षराणि व्याख्यास्यन्ते என்று சொன்னார். ஆகையால தானே ஒரு அர்த்தத்தை சொல்ற அவர் பூர்வாச்சாரியெல்லாம் என்ன பண்ணாரோ அந்த வழியில தான் இவர் போயிருக்கு. அதுதான் முனி பகுமத்து சாரா. இங்க இந்த ஸ்லோகத்துல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னு கேட்டோம்னாக்க, எம்பெருமானாருடைய சீசூக்திகளை ஒரு பெண்ணாக உருவகப்படுத்தி அந்த பெண்ணு தனக்கும் மனைவியாக ஆகி அந்த பெண் மூலமாக சீசூக்தி மூலமாக ஒரு பிரசாதம் அனுகிரகம் நமக்கு வரணும் என்பதை தெரிவிக்கிறார். அதுக்காக தான் முனி பகுமதி சாரான்னு சொல்லச்சே, பெண்ணாக சொல்லச்சே, எம்பெருமானாருடைய சீசுக்தி தானே மொத்தமே இருக்கு. கடகோப முனி யாமன முனி வாழ்க்கை சாராற்பத்தை தெரிவிக்கிறதுன்னு சொல்ற முனி பகுமத்து சாரான்னு சொல்லச்சு சீத்தையை கொண்டாடுற விஷயத்தையும் சொல்றோம். அதரிஷி ஜரயா விருத்தா தபசாச்சு ஜராங்கதா வேபமான யுவவாச்ச ராமம் பூததயா பரன் உத கல்யாண சத்வாயாக கல்யாணாபிகசேகே சதான்னு ராமர் சீத்தையை அடைந்தது ஒரு பெரிய விசேஷமாக அத்ரி மகர்ஷியும் அனுசூயியும் கொண்டாடுற. அதே மாதிரிதான் எம்பெருமானாருடைய சீசுக்தியை அடைவது இது பெரிய பாக்கியம் பண்ணின்றாதான் இதை அடைய முடியும்னு சொல்றது. முக்தி நிஸ்ரேணிக்கா மோக்ஷத்துக்கு படிக்கட்டா இருக்கு, சோப்பானமாக இருந்தது. முக்தி நிஸ்ரேணிக்கான்னு தத்துவஜானம் இருந்தாதான மோட்சத்துக்கு போகணுன்ற எண்ணமே வரும். அப்போ மோட்சன்றது ஒரு மித்த மாதிரி, மித்தைக்கு ஏறி போகணும்னாக்க மாடிக்கு ஏறி போகணும்னாக்க படிக்கட்டு இருந்தாதானே ஏறி போக முடியும். எம்பெருமானாருடைய சீசூக்திகள்லாம் படிக்கட்டு மாதிரி, தத்துவங்களை அறிந்து கொண்டு கீதத்தை அறிந்து கொண்டு பக்தி பிரபத்தி அதுல எதுக்கு நமக்கு அதிகாரம் இருக்கோ அதுல நாம மூண்டு அதுல இழிந்து மோட்சத்துக்கு போறதுக்கு வழி பண்றது. ஆகையால முக்தி நிஸ்திரேணிக்கையாக இருந்துருக்கா. ஒரு உத்தம ஸ்திரீய நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம்னாக்க அவள்லாம் நாம பண்ற தர்மானுஷ்டானத்துக்கு உறுதுணையாக இருக்கிறவ. ஆகையால அவர்களும் முக்தி நிச்சயிக்கான்னு சொல்றது அந்த ஸ்திரீக்களையும் சொல்லலாம்ன்றது. சஹிருதய ஹிருதயானாம் சாஸ்வதி திஷ்ட சித்தி. சஹிருதய ஹிருதயானாம் நல்ல ஹிருதயத்தை உடையவர்களுக்கு அவளுடைய சாஸ்வதி திட்ட சித்தி அழியாததான பாக்கிய பாக்கிய சித்தியை ஏற்படுத்தும். எம்பெருமானாருடைய சீசூக்திகளை சேவிச்சோம்னாக்க நல்ல எண்ணத்தோட சேவிக்கணும். அதுல தோஷத்தை கண்டுபிடிக்கிறதுக்காகவோ இது என்ன சொல்லி அவரு தான் என்ன சொல்லியிருக்கே பார்ப்போம்னு கதை வாசிக்கிற மாதிரியோ அந்த மாதிரி எல்லாம் வாசிக்கூடாது. பக்தி சிரத்தையோட கூட சஹிருதயாளாக நமக்காகவே எம்பெருமானால் சாதிச்சிருக்கே என்ற ஒரு எண்ணத்தோட கூட நாம அந்த தீபாஷ்யம் முதலிய கிரந்தங்களை நாம சேவிச்சோம்னாக்க அப்போ ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படும். தீபாஷ்யத்தை சேவிக்க சேவிக்கதான் அதனுடைய அனுபவமே தெரியும். அதே மாதிரிதான் எம்பெருமானாருடைய சீசோக்தி ஒவ்வொன்றும் சீபாஷ்யம் மாத்திரம் இல்ல, ஒவ்வொன்றுடைய அர்த்தங்கள் குருமுகமாக தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கதான் அதுல இருக்கக்கூடிய அர்த்த விசேஷங்கள்லாம் நமக்கு தெரியும். அது சகிருதையாளா இருந்துட்டு சேவிக்கணும். அப்படி சேவிச்சோம்னாக்க எல்லா பலத்தையும் ஜீயம் கொடுக்குது.
அவளுடைய ஹிருதயத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதாக இருந்திருக்கிறது. இது இப்போ யோகாதிகள் பண்ணமானாக்க அனிமாகரிமான்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற அஷ்டைஸ்வரிய சித்தி எல்லாம் கூட வரலாம், ஆனா அது சாஸ்வதமானது இல்லை. ஒரு காலம் இருந்துட்டு ஒரு காலம் அழியக்கூடியதுதான். ஆனா எம்பெருமானாருடைய சீசூக்திகள் அழிவில்லாததான ஒரு சித்தியை கொடுக்கக்கூடியது என்று சொல்ற. பாஷிகாருடைய சீசூக்திகளை பிற மதத்தை சேர்ந்தவர்கள் கூட படிக்கலாம். அவசலத்தை அவள்கிட்ட படிக்கிறதுன்னு தான் சொல்லணும், நாம சொல்றது சேவிக்கிறதுன்னு சொல்லணும். ஏன்னா பக்தியோட நம்ம இத கேட்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம் ஆகையால. ஆனா அவளுக்கெல்லாம் இஷ்ட சித்தி ஏற்படாது. நிரந்தரமான இஷ்ட சித்தின்றது அழிவில்லாததான சித்தி இருக்கு, அது ஏற்படாது. அந்த பக்தி இல்லாததாக இருக்கிறதுனால என்ன சொல்றோம், சஹதயமாக இருக்கணும்ன்றதுனால சஹதய ஹிருதயானாம் சாஸ்வதி இஷ்ட சித்தி. இந்த அடுத்த விதத்துல பார்க்கணும், மனைவியாக இருந்திருக்கிறவா அஞ்சு லகாரங்களோட கூட சேர்ந்தவர்களாக இருக்கணும்ன்றது. என்னன்ன, அனுகூலம், விமலாங்கி, குசலம், புலஜாம், சுசீல சம்பன்னம். அனுகூலமாக ஒத்த கருத்தோட இருக்கிறவளாக மனைவி அமையணும்னா அதுக்கு பாக்கியம் பண்ணுது. விமலாங்கி பரிசுத்தமான உடம்பை உடையவர்களாக இருக்கிறவளா இருக்கணும். குசலாம் நல்ல புத்தி சூட்சத்தோட இருக்கிறவா, நற்குடி பிறப்பு குலஜம், சுசீல சம்பன்னம் நல்லொழுக்கத்தோட இருக்க. இப்படிப்பட்டவளாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை நமது மனைவியாக பெற வேண்டும் என்றால் புருஷா புண்ணியாதிக்கோ லப்பத்தே, யார் நிறைய புண்ணியம் பண்ணிருக்காளோ அவதான் அதை அடைகிறார்கள் என்று சொல்றார். நாமளே தீர்மானம் பண்ணிக்கலாம், நாம நிறைய புண்ணியம் பண்ணிருக்குமா, கொஞ்சமா புண்ணியம் பண்ணிருக்குமா, எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கோன்றது நம்ம இதுல இருந்தே தீர்மானம் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல என்ன சொல்றாருனாக்க, இங்கேயும் பாக்கியத்தினாலதான் வருதுன்றது. யார் சகிருதையாளாக இருந்துட்டு பாக்கியம் பண்ணவாளாக இருக்காளோ அவளால தான் திபாஷ்யத்தினுடைய விசேஷத்தை தெரிஞ்சுக்க முடியும், எம்பெருமானாருடைய சீதுக்களுடைய பெருமையை தெரிஞ்சுக்கும். சமித துரித கந்தா, பாஷிகாரருடைய சீசூக்திகள் கிரந்தங்கள் அதை நாம சேவிச்சுமானாலே போறோம், நம்மளுடைய பாப்பெல்லாம் போயிடும். ஸ்ரீபாஷ்யத்தை ஒரு முறை பாராயணம் பண்ணமானாக்க அசீதி கிருஷ்ண பலன்னு சொல்றோம். பிரிவாள்லாம் அனத்தியனம் இல்லாத நாள்ல அவ காலக்ஷேபம் சொல்லியிருந்தாள்னா அது வேற விஷயம், காலக்ஷேபம் சொல்லாத இருக்கிற சமயமா இருந்ததுன்னாக்க ஸ்ரீபாஷ்யத்துல ஒரு அதிகரணமாவது சேவிக்கிறதுன்னு ஒரு வழக்கத்தை வச்சிருந்தா, இப்பவும் வச்சுட்டு இருக்கா, பெரியவாள்லாம் ஸ்ரீபாஷ்யத்தை சேவிச்சுட்டு இருக்கா. இப்படி பண்ண ஸ்ரீபாஷ்யத்தை சேவிக்கிறதுனாலேயே எம்பெருமானாருடைய சீசூக்திகளை நாம அனுசந்தானம் பண்றதுனாலேயே நம்மளுடைய பாபம்தான் போயிடுதான். உத்தம ஸ்திரீக்களாக இருந்து அவ பதிவிரத்தையா இருந்தாள்னாக்க அவளுடைய நிலையினாலேயே பர்த்தா பண்ற பாப்பம் கூட போயிடுமா, அது அந்த விஷயத்துல. சமித துரித கந்தா பரிசித ககனா, பரிசித ககனா ஸ்ரீபாஷ்யம் முதலிய எம்பெருமானாருடைய சீசூக்திகள்லாம் எப்படிப்பட்டவையாக இருக்கின்றன. ஒரு முறை காலக்ஷேபம் சொன்ன உடனே ஏதோ கேட்கிறோம், கேட்ட உடனே எல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சுன்றது கிடையாது, நிச்சயம் நிச்சயம் அதை சேவிச்சுட்டே இருக்கு. சந்தோஷார்த்தம் விமர்சதி முகு சத்தி அத்தியாத்ம வித்யான்னு தாம் தேசிக்கன் சாதிக்கிறார். அதை நிச்சயம் நிச்சயம் சேவிச்சுட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு அதுல பரிச்சயம் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டு
நமக்கு ஒரு பெரிய பரமானந்தத்தை ஏற்படுது. அப்ப பரிச்சயம் பண்ண பண்ண அதனுடைய ஸ்வபாவத்தை நம்மளால தெரிஞ்சுக்க முடியுதுன்றது. அதே மாதிரிதான் ககனமான அர்த்தம் ஆழ்ந்த பொருள்களை கொண்டது பாஷகாருடைய கிரந்தங்கள். அதெல்லாம் பரிச்சயம் பண்ண பண்ணதான் அந்த பொருள்களை நாம் அறியலாம்னு சொல்றோம். உத்தமஸ்திரீ அவளுடைய அனவரத்தம் விடாத பண்ற பரிச்சயத்தினாலதான் அவள பத்தி ஒரு குணத்தை நம்மளால கிரகிக்க முடியும். சங்கியமீந்திர சூக்திகி, அப்படிப்பட்ட சங்கியமீந்திர சூக்திகி, யதி சக்கரவர்த்தியாக இருந்திருக்கிற எம்பெருமானாருடைய கிரந்தங்கள். நகா பிரசாதம் பிரஸ்னவீத, நமக்கு பிரசாதத்தை அனுகிரகத்தை பிறக்க செய்யட்டும் என்று சொல்லுகின்றார். பகவத் பிரசாதத்தை நமக்கு கிடைக்கும்படியாக பண்ணட்டும் என்று சொல்றது. இதனால பாஷ்யக்காரருடைய சூசூக்திகளுடைய பெருமை தெரியறது. பாஷ்யக்காரர் காண்பித்த வழிதான் தன்னுடைய சீசூக்திகளை பரிச்சனையும் பண்ணி நாம் நல்வழியை அடையணும்ன்றத தெரியப்படுத்துற ஸ்ரீபாஷ்யம் என்னால சேவிக்க முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கு, புரியல என்ன பண்ற. அதனுடைய சுருக்கம் சொல்ற வேதாந்த தீபத்தை தெரிஞ்சுக்கோ, அதால அவ்வளவு சிரமம் இல்லை. அதில் பூர்வபக்ஷம் சித்தாந்தம் தான் சொல்லிருக்கு, அதை தெரிஞ்சுக்கோ. சூத்திரார்த்தத்தை தெரிஞ்சு அதுக்கும் சிரமமா இருக்கேன். வேதாந்த சாரம் இருந்தது ஸ்ரீபாஷ்யத்தில் சொன்ன விஷயமே தான், அதனுடைய சாரத்தை சுருக்கமா சொல்றேன், அதை தெரிஞ்சுக்கோ. அந்தந்த அதிகாரிகளுக்கு ஏற்றபடி கீதைக்கு பாஷ்யம் பண்ணு. பாஷ்யம் பண்ணது எதுக்காக பண்ணிருக்க? யார் யாரவும் என்னென்னமோ அர்த்தம் சொல்லி நம்மளை மொத்த பேரையும் பிரமிக்க பண்ற அந்த பிரமெல்லாம் போக்கடிக்கிறதுக்காக கீதா பாஷ்யத்தை பண்ணிருக்க. வேதார்த்த சங்கிரகம் பண்ணிருக்க. வேதமே பயப்படுறது இவாள்லாம் தனக்கு போய், அதாவது தப்பு தப்பா அர்த்தத்தை பண்ணி தாம் சொல்லாத அர்த்தத்தெல்லாம் வேதம் இப்படி சொல்றதுன்னு சொல்லி சொல்றதுன்னு வேதமே பயப்படும். இந்த வேத மாதாவுக்கு உண்டான பயத்தை போக்கடிக்கிறதுக்காக வேதா. இதெல்லாம் உபதேச ரூபமான கிரந்தங்கள். உபதேச ரூபமான கிரந்தங்கள் இல்லாத அனுஷ்டானம் தானே அனுஷ்டிச்சு காண்பிக்கிறேன். கத்தியத்துறை சரணாகதி பண்ணி காண்கிறேன். சரணாகதி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், ஸ்ரீவைகுண்ட கத்தியம், எப்படி எல்லாம் நம்ம பெருமாளை சேவிக்க போறோன்றத நினைச்சு பார்த்துக்கோங்கன்றத ஸ்ரீவைகுண்ட கத்தியத்துல சொல்றோம். எப்படி எல்லாத்தையும் சொல்றோம். சரி, இதெல்லாம் சரணாகதி பண்ணியாச்சு, தேகாவசானத்துல தானே மோட்சம் வரப்போறது, அது வரைக்கும் நாம எப்படி இருக்கணும்? நித்திய கிரந்தத்தை சாதிக்கணும். நான் நித்தியம் எப்படி சந்தியாவன நதிகள்லாம் பண்ணிட்டு இருக்கோம், சாஸ்திரீயமான கர்மாக்களை நாம எப்படி பண்ணிட்டு இருக்கோம், சாஸ்திரீயமான பகவத் ஆராதனத்தை எப்படி பண்ணணும்ன்றது நித்திய கிரந்தத்தெல்லாம் இருக்கு. இப்படி நமக்கு வழிகாட்டினவர் இத சுவாமி தேசிகன் சாதிக்கிற சங்கித்தம் விஸ்திருத்தம் வா சரள சமுச்சிதம் சாவதான பிரியம் வா பிராதான்யேன பிரணீதம் பரபணிதி பரிஷ்கார விருத்தியா ஸ்திதம் வா சிக்ஷா சௌகரிய துஷ்டி பிரசித குருஜனானுகிரகித்தம் சுதீபி ஸ்ரத்தேயம் நாசதுஷ்ட ஸ்ருதி யுவதி சிரோபூஷணம் பாஷணம் நா ஸ்ருதி யுவதி சிரோபூஷணம் பாஷணம் நகான்ற ஸ்ருதி யுவதி, ஸ்ருதியாக இருந்திருக்கிற ஒரு யுவதி, அவளுடைய தலையில அணிந்து கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கிற பூஷணம் தான் நகா பாஷணம், நம்மளுடைய பாஷணம், என்னுடைய வார்த்தை. இது சங்கல்ப சூரியோதயத்துல வருது. தேசிக ஸ்லோக விஷயத்திலையும் இது ஸ்பஷ்டமா இருக்கு. ஆனா இந்த இடத்துல பிரகிருதத்துல எம்பெருமானார் சீசூக்திகள் விஷயத்துல சொல்ற சங்கிப்தம் விஸ்திருத்தம் வா சங்கிப்தம் சுருக்கமா சொல்றோம்.
யாரால எதை புரிஞ்சுக்க முடியுமோ அதுக்காக அவள் சுருக்கமா சொல்ற. அது வேதாந்த சாரும் வேதாந்த தீபம் இவை இரண்டும். விஸ்திருத்தம் சிபாஷ்யம் சாவதான பிரியம் வா, அதுல இருக்கிற கடின பாகம் அதுல முக்கியமா சொல்லிருக்கிறது. பிராதான்யேன பிரணீதம், ஸ்ருத்தியர்த்தத்தை தெரியப்படுத்தணுன்றதுக்காக சுதந்திரமாக பண்ணப்பட்டது வேதார்த்த சங்கிரகம். பரப்பணிதி பரிஷ்கார விருத்தியா ஸ்திதம் வா, பரப்பணிதி பரிஷ்கார விருத்தியா, வேற ஒருத்தர் பண்ணிருக்காரு அதுக்கு வியாக்கியானமா பண்ற. இது கீதா பாஷ்யம். சிக்ஷா சௌகரிய துஷ்டி பிரதித குருஜனானுகிரகேத்தம் சுகீபி. சிக்ஷா சௌகரிய துஷ்டி பிரதிதம், அதாவது புத்திமான்கள் ஸ்ரத்தையோட தெரிஞ்சுக்கிறதுக்காக சரணாகிதி கத்தியாதிகள்லாம் அனுஷ்டானத்துக்கும் ஏற்படும்படியாக இப்படிப்பட்டதாக 9 கிரந்தங்களை எம்பெருமானார் சாதிச்சிருக்க. அந்த 9 கிரந்தங்களும் வேதமாகிற யுவதிக்கு பூஷணமாக அமைந்திருக்குன்னு சொல்ற. இப்படி எம்பெருமானார் நமக்கு காண்பித்த வழி, எம்பெருமானார் அவர் காண்பித்ததுனாலதான் நமக்கு இத மொத்தத்தையும் தெரிஞ்சுக்க முடியறது. அவர் கணக்கு இந்த வழியை காண்பிக்காத போயிட்டேர்னாக்க நாம இன்னும் நரக்கத்துலதான் உழந்துட்டு இருப்போம். ஆகையால எம்பெருமானாருடைய அவதாரம் நம்ம போல இருக்கிறவர்களுக்கு, அஜ்ஞானத்தினால சூழப்பட்டவர்களாக இருக்கிறவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக அமைந்திருக்கிறது என்பதை இன்றைய உபன்யாசத்திலே நாம் பார்த்தோம். எம்பெருமானாருடைய பெருமையை சொல்லி முடியாது. எத்தனையோ மகான்கள் இந்த சந்தர்ப்பத்தில் பாஷிகாருடைய வைபவத்தையும் சீதூக்கிகளுடைய வைபவத்தையும் அவதார வைபவத்தையும் சொல்லின்றிருக்கா. அதில் அவர் காட்டிய நெறி வழி என்கிற ரீதியில் இன்றைய தினத்தில் எம்பெருமானார் காட்டிய வழியாக இருந்துருக்கிற சரணாகதி மார்க்கம், பக்தி மார்க்கம், அதை பற்றி ஓரிரு வார்த்தைகள் சொன்னோம். அவர் காட்டின வழியில் நாம்களும் அவரோட சேர்ந்து பெருமாளுடைய அனுகிரகம் பெற்று முக்தைஸ்வர்யத்தை பெற வேணும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். கவி கார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமகம்.